ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா புதினா தோசை தான் பண்ண போகிறோம். அந்த புதினா தோசையை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தோசை பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். கூட ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு மூணு பால் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச புதினா விழுதை சேர்த்துக்கலாம். கரண்டி வச்சு மாவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தோசைக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பில் தோசைகளை வச்சு தோசைகள் சூடானதும் மாவு எடுத்து ஊற்றி தோசை ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலு தோசை மேலே ஊற்றிடலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திரி போட்டுடலாம். ரெண்டு சைடுமே நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சிடலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா தோசை எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான புதினா தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசையை தேங்காய் சட்னி கார சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.